தாவாலி பார்த்தோனே நம்ம ஜெயிலர் படம் தாவா அந்த பாட்டு மாதிரி அவங்க ரூல் தாண்டி வந்த இது வந்து அடா அடா நீ நினைக்கிறேன் ரொம்ப முடியவே இல்லை. வெயில் செம்மையாக அடிக்குது, நேற்று வரும்போது ஈவினிங் வந்தோம் ஸோ அதனால எங்களுக்கு எதுவும் தெரிஞ்சோன்னா சாப்பாடு வாங்கி கொடுற தம்பி சொன்னா அப்படியே ஒரே ஸ்டிச்சா அப்படியே இன்னைக்கே லடாக்கு போய் ரீச் ஆயிரும்னு ஓடின்னு வர இருக்கும். பஞ்சாபி தாபாவா? நம்ம வந்து ஆந்திராவில் வந்து பஞ்சாபி தாபா ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். லெமன் சிக்கன் கேட்டிருக்கோம், ஒருவேளை அப்போ லெமன் தனியா சிக்கன் சார் எல்லாத்தையும் ஊற்றி அடிக்கிறாரு பார்த்து சார். நம்ம லாங் ரைட் போகிறோம், இந்த மாதிரி லெமன் இருக்கு பார்த்தீங்களா, அது ஸ்லைஸ் பண்ணி அப்படியே போட்டிருக்காங்க. ஐயோ புளிக்குது, எனக்கு புளிப்பே பிடிக்காது. எனக்கு ஒரு டவுட்டு, இந்த ஸ்டிக்கில் இந்த டூத் ஸ்டிக்கில் எப்படி முந்திரியை எடுத்து சாப்பிடும்? ஹைதராபாத் தாண்டி நாக்பூர் வரையும் இப்போ ட்ரை பண்ணுவோம். ஸோ எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் வந்து இன்றைக்கி ஹைதராபாத் வந்து க்ராஸ் பண்ணிடணும். ஸோ ஒவ்வொரு டே வந்து ஒவ்வொரு பிளேஸை வச்சு நாங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வச்சு ஓடினோம். நேற்று வீடியோ நாங்கள் லேட்டாக கிளம்புறதுனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். வீடியோ பார்த்துட்டுனா கீழே வந்துட்டு நான் பிளேலிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா லடாக் சீரீஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா 1x1 வீடியோ வரும், ஏன்னா நடுவில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியாது. ஸோ அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம நெல்லூரில் தான் இருக்கோம், நைட் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். இப்போ மார்னிங் ஆகிடுச்சு, நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வந்து கிளம்ப போகிறோம், எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆனால் ரொம்ப தூக்கமாக இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பைக் ரைட் பண்ணுறோமா. ஸோ அதனால ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தது, அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். ஏஞ்சிருங்கன்னு சொல்லி எழுப்புற காலையில் ஏஞ்சிருக்கவே மாட்டேறாங்க. ஆமாம், நைட்டே எடிட்டிங்லாம் முடிச்சு ஒரு 2:00 அப்படி ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு டைம் வேறு இல்லை. சார் வேறு வந்துட்டு லாங்குவேஜ் வந்து எப்படி மற்றவங்க புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருந்தார். ஸோ அதுவும் வந்து அப்படியே எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ஏன்னா வந்துட்டு இங்கே என்ன பேசுகிறாங்கன்னு எங்களுக்கு புரியல. ஏதோ தெலுங்கு ஏதோ கொஞ்சம் அவங்க நம்ம தமிழ் போக போக எப்படி போகணும்னு தெரியல. அதனால வந்து எப்படியாவது வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து தேடிட்டு இருந்தார், ஏன்னா சுத்தமாக எப்படி தெரியாது. அதனால தான் ஸோ வந்துட்டு எப்படியோ கண்டுபிடிச்சி அதை வந்து பண்ணணும். இப்போ வந்து கீழே தான் பைக் விட்டுருக்கோம், பைக் வந்து சேஃபாக இருக்கான்னு தெரியல, ஏன்னா எனக்கு பயமாகவே இருந்துச்சு. ஐயோ பைக் வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பைக் வந்து கீழே இருக்கு, கேமராலாம் இருக்க இடத்துல தான் வந்து நான் விட்டுருக்கேன். ஸோ வந்துட்டு இப்போ பைக்கு இருந்தால் சந்தோஷம். ஸோ அதனால் வந்து கீழே பார்த்துக்க தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அவங்ககிட்ட. நான் சொன்னேன் அவங்களுக்கு புரிஞ்சுதான் நினைக்கிறேன் தெரியல, பைக்கு சேஃபாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ அவங்க ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கீழே போயிட்டு இங்கே லக்கேஜ் பாருங்கள் எவ்வளோ இருக்கு திருப்பி காட்டுங்க. ஸோ இங்கே பேகு அங்கே கொஞ்சம் வந்து பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கீழே எடுத்துகிட்டு போய் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் காலையில் எழுந்துச்சோடனே ரைடர்ஸில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக என்ன பண்ணணும், இதெல்லாம் ரிமூவ் பண்ணி நைட் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா திருப்பி மார்னிங் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் ஒரு பெரிய பெரிய வேலையாக இருக்கும். முடிஞ்சளவு அதை ஈஸி பண்ணிப்பாங்க. போன வாட்டியோட நாங்கள் இந்த வாட்டி கொஞ்சம் ஈஸி பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு வைக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் எடுத்து லிஃப்டில் எடுத்து கீழே தூக்கிட்டு நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுக்கும்போது மோட்டோ லக்கிங் செட்டப் வந்து பேசலாம். இதில் என்ன பாக்கெட்டில் கை விட முடியல, சாவி எடுக்க முடியல, வாங்க நம்ம தங்கியிருந்தது தான் கேவிஆர் ரெசிடென்சி. ஸோ இங்கே தான் தங்கியிருந்து இங்கே தான் தங்கியிருந்தோம், இதுதான் பில்டிங். ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ நம்ம மூவ் ஆகிறோம். க்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஓட்டுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தெரியல, போக போக கம்ஃபர்டபுளாக ஆயிடுச்சுன்னா ஓகே. தவறேன் க்ளவுஸ் போட்டு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. லெஃப்ட் கை செட்டான மாதிரி இருக்கு, ரைட் கை தான் செட் ஆகல. இதே போய் ஹைவேஸ் கனெக்ட் பண்ணோம் பாரு, மேப் போடு. ரொம்ப
குளுத்துறாப்புல செம்மையா குளுத்துது. ஒரே ரோடு தான், ஆனால் டயர்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஜாலியா உக்காந்துட்டு வருவாங்க, பின்னாடி பில்லி என்ன வராங்க பாத்தீங்களா. எம்மா கால இது எதுக்கு இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. செம்மையா வந்து உக்காரு உள்ள வலிக்கு, ஒரே கடுப்பா இருக்கு. இன்னும் சாப்பிட கூட இல்லை. சாப்பாடு வாங்கி கொடுற தம்பி சொன்னா அப்படியே ஒரே ஸ்டிச்சா அப்படியே இன்னைக்கே லடாக்கு போய் ரீச் ஆயிரும்னு ஓடின்னு வர இருக்கோம். இதனால முடியல, கண்டிப்பாக ஹோட்டலில் இருந்தால் சாப்பிட்ணும். அங்கே வரும்போது ஒரு இடத்துல பார்த்தியா, ஊரெல்லாம் ஒரு ஓரமாக இருந்தது. ஹைவேஸ் மட்டும் ஒதுக்கு உரமாக இருக்க மாதிரி இருந்துச்சு பார்த்தியா. அந்த பிரிட்ஜ் மேலே சைடில் லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது ஃபுல்லாக அப்படியே பில்டிங்காக இருந்தது. அது ரைட் சைடில் ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரே என்னது காடு மாதிரி இருந்துச்சு. நல்லா பிரிட்ஜ் ஹைட்டில் பிரிஞ்சு நல்லா இருந்துச்சு. ரோடு ஆனால் அருமையாக இருக்குது. அதனால் எந்த ப்ரெஷரும் டென்ஷனும் இல்லாமல் வந்து ஓட்டுறேன். இதுவே ரோடு போயிட்டே இருக்கும்போது நடுவில் பள்ளம் வந்துச்சுன்னா அப்புறம் கடுப்பாக இருக்கும். இல்லை லைட்டாக இருக்குது, டொக்கு டொக்கு ரொம்ப இல்லை. அப்படியே ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் பாருங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. நான் கை சரிவா பேசிட்டு என்ன பண்ணுறேன். இல்லைடா கோபுரம் பறந்தே போனால் எப்படி இருக்கும், அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் லடாக்ல எப்படி இறங்கிடலாம். சரி இதுக்கப்புறம் போயிட்டு தயவு செஞ்சு சாப்பிட்றதுக்கு நிறுத்துங்க. அப்புறம் ஏன்னா காலையிலேயும் சாப்பிட்ல பசிப்போம்ல, அதனால் வந்துட்டு பார்க்குறோம். ஹோட்டல் ஆனால் பார்க்குறோம், எங்கேயுமே ஹோட்டல் மாதிரி தெரில. அதனால தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான இடம், ப்ளேஸு ஃபுட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து சாப்பிட்லாம்னு ஹோட்டல் தேடி தேடியே நாங்கள் சாப்பிடாம ட்ராவல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு ரெண்டு இடத்துல இவங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அழகாக இருக்குது. இங்கே இங்கே வண்டியை கட்டு வரல. பொங்கல் சம்திங் ஒவ்வொரு ஊரும் வந்து ஸ்பெல் பண்ணியே பாக்குறேன். குண்டூர் தெரியுது, விஜயவாடா தெரியுது, அதுக்கப்புறம் வந்துட்டு விசாகப்பட்டினம் இருக்கு போற ரூட்டு, அதுக்கப்புறம் தண்டனூரா தண்டனூர் அங்குட்டூரா காவாலி அடாலி ஏதோ ஒரு ஊர் பார்த்தேன். இதெல்லாம் காவாலி பார்த்தோன்னே நம்ம ஜெயிலுக்கு போடும். அந்த பாட்டு மாதிரி அவங்க ஒரு ஊர் தாண்டி வந்தேன். இது வந்து அடாலின்னு நினைக்கிறேன். ஸோ அடாலி தான் அடாலியா இல்லை ஓங்குலாம் தெரில, ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். ஸோ வந்துட்டு பசு மாதிரி ஒன்றும் வரல, எதுவும் பார்த்துட்டு. ஆனால் பைக் தான் செம்மையா இருக்கும். சரிவா போவோம். அப்போ போகிற வழியில் ஹோட்டல் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே சாப்பிட்லாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப டயர்டாக இருக்கு. ஓகேவா, ஃபைனலாக ஒரு ஹோட்டலில் பார்த்தாச்சு. இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்லான்னு நாங்கள் வந்துட்ருக்கோம். ஹோட்டல் அட்மாஸ்பியரும் சூப்பராக இருக்குது. பஞ்சாபி தாபாவா, நம்ம வந்து ஆந்திராவில் வந்து பஞ்சாபி தாபா ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். லுக்கு செம்மையாக இருக்குது. பார்க்கிங் இங்கே தான் இருக்குது. இங்கே பாரு, நாங்கள் போய் கட்டிலில் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு சூப்பராக இருக்குல்ல ஹோட்டல். தெரியல, பட் ஒரு ஆள் நீ தான் வாங்க போகிற, உன்னை வச்சு தான் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். கட் பண்ணல, ஒரு வீடியோ கண்டினியூட்டியே கிடையாது. லாக் பண்ணு, பிரஸ் பண்ணி லாக் பண்ணு. எங்கே வச்சுட்டான்? இதில் தான் பர்ஸ் இருக்கு. இருக்கு டைம் கரெக்டாக, கரெக்டான லஞ்ச் டைம் தான் வந்திருக்கோம். ஜாலியாக இருக்குப்பா பார்க்குறதுக்கு, ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கங்கே போய் எத்தனை டேபிள் போட்டிருக்காங்க, எத்தனை சேர் போட்டிருக்காங்க.
பார், இந்த ஊர் பேர் என்ன தெரியுமா? நான் படிச்சு வச்சிருக்கேன், மண்டிப்படு. மண்டிப்படு மண்டிப்படு தான் போட்டு தலைகில தெரியுமோ? செல்ஃபில காட்டும் போது தலைகில தெரியும். மடிப்பாடு, மண்டிப்படு, குண்டலப்பள்ளி, மடிப்படு, பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட், ஓல்டு பஞ்சாபி தாபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அங்கதான் வந்து உக்காந்துட்டு இருக்கோம். நல்லா இருக்குமா எப்படி இருக்கோம் தெரியல, ஆனா ஹோட்டல் சூப்பரா இருக்கு. பாக்கல, சூப்பரா இருந்துச்சு ஹோட்டலு. சார் என்ன பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் இந்த ஹெல்மெட் ஆப்ரேஷன் பண்றது சாருக்கு ஒரு பெரிய ஒர்க்கு. நீங்க எப்படி வச்சிடலாம், ஃபுட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு சிக்கன் ரைஸும் ஒரு லெமன் சிக்கனும் வந்து சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கு லெமன் சிக்கன் தெரியும், நான் சாப்பிட்டதே இல்லை. ஒரு இங்க பாரு, ஏதோ ஒரு இடத்துல நான் பார்த்தேன், என்னது லெமன் சிக்கன் வந்து லெமன் இல்லை இல்லை, தயிர் பச்சடி கேட்டாங்கன்னா தயிர் தனியா வெங்காயம் தனியா கொடுத்துட்டு தயிர் பச்சடி கொஞ்சம் ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு நார்மலான ஹோட்டல்ஸ்லேயே வந்துட்டு ஒரு சிக்கன் ரைஸே வந்து 200-180 அந்த மாதிரி தான் விற்கிறாங்க. எங் நம்ம ஊர் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் டைப்பில் தான் அந்த மாதிரி வச்சுப்பாங்க. நார்மல் ஃபாஸ்ட் ஃபுட்னா ஒரு 90 ருபீஸ் மேக்ஸிமம் ஒரு 100 வச்சுக்கோங்களேன் ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரினா. ஆனால் இங்கே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியே இருக்கும், ஆனால் ப்ரைஸ் எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. நான் ஃபுட்டு வந்து நார்த் சைட்லாம் போக கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். பட் ஆனால் கொஞ்சம் ஏன் சாப்பிடாதனால சாருக்கு வாய்ஸ் வரல போல. சாப்பிடுங்க, கொஞ்சம் வெயில் அடிக்கிறது வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஆமாம், இப்போ வந்து டைம் கொஞ்சம் ஈவினிங் டைமுக்கு தான் மாறும்போது சன்லைட் கொஞ்சம் கம்மியாகுது. நாங்கள் வந்து நெல்லூர்லேருந்து வண்டி எடுத்தோம்ல, அது வந்து மோஸ்ட்டாக வந்துட்டு அந்த டிரைவ் பண்ணிட்டு வந்தோம்ல, அது அந்த இது அந்த கிளிப் வந்து நாங்கள் எடுக்கல. ஏன்னா ஒரே ரோடே காமிச்சிட்டே இருந்தோம், உங்களுக்கு போர் அடிச்சிடும் சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வர ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்படியாச்சும் சீக்கிரமாக வந்துட்டு டெலிவரியும் ஒரு 5 டேஸ்க்குள்ளே முடிச்சிடணும்னு இருக்கோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம போகிற பிளேஸ் எல்லாமே வந்து ஸ்டே பண்ணி ஒரு 2 டேஸ் ஸ்டே பண்ணி அப்படியே வந்து சுற்றி பார்க்கலாம் இருக்கும். அதனால் ஒரேடியாக அடித்து அப்படியே ஓட்டிகிட்டு போகிறார் சார். ஸோ கொஞ்ச நேரம் நான் ஓட்டிகிட்டு இருந்தால், கொஞ்ச நேரம் சார் ஓட்டிகிட்டு இருந்தார். முடிஞ்ச அளவு எப்படி இன்னைக்கு ஒரு 6 o'clockல எத்தனை கிலோமீட்டர் முடியுதோ அத்தனை கிலோமீட்டர் ஓட்டினோம். ஒரு 600 கிலோமீட்டர்ஸ்ன்னு வச்சிருக்கோம், பட் அதையும் மீறி வந்து ஓட்டலான்னு இருக்கோம். இல்லை அதுக்கும் கீழே ஓட்டுவோமான்னு தெரியல. ஏன்னா நேற்று வந்து நம்ம நார்மலாக தான் ஓட்டணும், ஒரு 200 அந்த 180 தான். பட் இன்னைக்கு டே ஃபுல்லாக இருக்குது, இன்றைக்கி தான் தெரியும் நம்மளால் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயோ பிரேக் கூட நாங்கள் விடவே இல்லை, சாப்பிட்றதுக்கு பிரேக் எடுப்போம், அதுக்கப்புறம் திருப்பியும் ட்ரைவ் தான், திருப்பியும் அதே மாதிரி தான் ரூம் தேடுறது தான். அதோட என்ன ஓகேவா, அப்படிதான் சொல்லுவோம். நடுவில் டயர்டாகிடுவா பாரு, நின்று தூக்கம் வந்து சொல்கிறார். இன்னைக்கு சார் பேசாமல் போகிறோமா, ரெண்டு பேரும் பின்னாடி உட்காந்துட்டு எதனா பேசிக்கிட்டே வளவலன்னு போனால் கூட எங்களுக்கு டைம் பாஸ் ஆகிடும். நாங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக, ஏன்னா ஹெல்மெட்டை டங் டங்குன்னு இருந்துச்சுக்கோம். ஆனால் நினச்சா R15 வந்துட்டு நார்மலாகவே இப்படி மேலே படுத்துட்டே இடிப்பாங்க. இப்போ இப்படி ஆண்ட்ரல் பிரேக் தூங்கினோடனே இப்படி நேருக்கு நேர் இப்படி டமால் டமால் முட்டிக்குது. பிரேக் போட்டோம், ஆமாம், சடன் பிரேக் எதனா போட்டாங்கன்னா அப்படி நாங்கள் முட்டிக்கிட வேண்டிய நிலமும் வந்துடுது. அதனால எங்கள் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கரெக்டாக ஓட மாட்டாங்க, சட்டுன்னு லெஃப்ட் ரைட்டு போயிட்டே இருக்காங்க, சட்டுன்னு இப்படி நகுந்து வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஒரு ஸ்பீடில் போயிட்டுருப்போம்ல, அப்போ வந்து சட்டுன்னு வந்துட்டாங்கன்னா என்ன வருது, அவங்களுக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை. ஸோ அதனால நாங்கள் ஸ்லோவாகவே போயிட்டுருக்கோம். ஒரு நல்ல ஒரு வண்டியே வராது ரோட்டில், ஒரு லாரி மட்டும் போதுன்னா நாங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறோம். மற்றபடி கொஞ்சம் ஊர் மாதிரி வருதுன்னா கண்டிப்பாக ஸ்லோ பண்ணிடுறது தான், ஏன்னா ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துல போகவே முடியல. ஒரு பைக்கு நடு ரோட்டில் ஸ்லோவாக போயிட்டு இருக்காங்க, ஏன்னா நடு ரோட்டில் ஸ்லோவாக போவாங்களாம் சொல்லுங்கள். ஏன்னா கார் போகும், எல்லா வண்டியும் ஃபாஸ்ட்டாக போகிற வண்டிலாம் அந்த ரைட் சைடில் போகும், அதை விட்டுட்டு மெதுவாக போகிறாரு சார். அதனால அது கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது, அதனால கொஞ்சம் பார்த்து அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாடு வேறு அவங்க செஞ்சிட்ருக்காங்க, உருட்டின்னு வேறு இருக்காங்க. நாங்கள் மட்டும் இந்த ஹோட்டலில் இருக்கோம். ஆமாம், நாங்கள் மட்டும் இந்த ஹோட்டலில் இருக்கோம். சைட்லலாம் வந்து ஒரு கூடாரம் மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்ட்டி பண்ணிட்டு
பஞ்சாபி ஸ்டைல இருக்கு ஃபுல்லா. இந்த இது நைட்டு இந்த ஈவினிங் டைம் மாதிரி வந்தா அந்த கட்டல உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி செட்டப்போ இருக்கு. ஆனா இப்ப அடிக்கிற வெயில் நாங்க போய் உட்காந்தோம், இங்க உட்காரதே முடியல, அதனால நாங்க இங்கே உட்காந்துட்டோம். அதுக்குள்ள வந்துட்டு எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நாங்க வந்து புரியல. ஆமா புரியல, என்னன்னு தெரியல. அப்புறமேட்டு பார்க்கும் போது நாங்க வந்து ஏதோ ஒரு புத்து மதிப்பா வந்து பேசிக்கலாம். பிளேட் இன்னொன்னு கிடைக்குமா? ஓகே கொஞ்சம் அதிகமாக இருக்கு. நான் பேக் ஆர்டரில் கட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஒன் செகண்ட். ஸோ இதுதான் சிக்கன் ரைஸ். நாங்கள் வந்துட்டு நானும் குவான்டிட்டி நிறைய தான் கொடுத்துருக்காங்கல்ல. நேற்று ஒரு இடத்துல சாப்பிடும்போது கொஞ்சம் தான் கொடுத்தாங்க. இது ஒன்று தான் நாங்கள் சொன்னோம், 1/2 எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே வந்து இவ்வளோ இருக்குது, தாராளமாகவே சாப்பிட்லாம். இது வந்துட்டு இதுதான் இப்போ புதுசாக கண்டுபிடிக்கணும். என்ன தெரியாது அப்படி கண்டுபிடுறா. இது வந்து தயிர் பச்சடி. தயிர் பச்சடி இல்லை, மோர். அதான் ஆனியம் தயிர் பச்சடி தான் நான் ஏன் மோர்லாம் போட்டிருக்காங்கல்ல, அதை மோர் மாதிரி கலை கொடுத்துருக்காங்க. அது என்னது தெரியல. சார் எல்லாத்தையும் ஊற்று அடிக்கிறாரு பார்த்து. சார் நம்ம லாங் ரைட் போகிறோம். சரி, இது வந்து ஆனியன். இப்போ ஒருவேளை சிக்கனுக்கு லெமன் முன்னாடி வந்துடுச்சோ. காரமாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக ஆந்திரானாலே காரமாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கு. கொஞ்சோண்டு இந்த மாதிரி லெமன் இருக்கு பாத்தீங்களா, அது ஸ்லைஸ் பண்ணி அப்படியே போட்டுருக்காங்க. அதுக்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணிருக்காங்க. நான் தனித்தனியே குடுக்கல, அதான் அதுக்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். ஐயோ புளிக்குது, எனக்கு புளிப்பே பிடிக்காது. ஆனா வாய்க்குள்ள எடுத்து வைக்கும்போது அந்த புளிப்பு தெரியுது, அதுக்கப்புறம் அந்த புளிப்பு தெரியல. இப்ப நாங்க வந்து ஃபுட் வாகர் மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஆனால் ரெண்டுமே ஓகே தான். ஒவ்வொரு தான் நிறைய கொடுத்துருக்காங்க, வாங்குற காசுக்கு நிறைய தான் கொடுத்துருக்காங்க. 250 சம்திங் அதான். இது வந்து 250 முந்திரிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பட் ஆனால் வாங்குற காசுக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன எனக்கு ஒரு டவுட்டு, இந்த ஸ்டிக்கில் இந்த டூத் ஸ்டிக்ல எப்படி முந்திரியை எடுத்து சாப்பிடு? எங்க இருந்து தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம், ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுறோம். சரி, இப்ப நாங்க வந்து மனசார ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கோம். திருப்பியும் வந்துட்டு பேச வரும், இந்த பசிக்கிட்டு சாப்பிடுவோம்.